வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவிப்பு. புத்தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் பலி. பங்களாதேசத்தில் தஞ்சம் புகுந்துள்ள அகதிகளில் கூடுதல் கரிசனை செலுத்தியிருப்பதாக ஐநா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 2018 ஜனவரி மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் நடத்தப்பட உள்ள தேர்தல்கள் தொடர்பில் தூதரக அலுவலக பணியாளர்கள் மற்றும் உள்நாட்டு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளை தெளிவூட்டும் செயல் அமர்வு நேற்று நடைபெற்றது. இந்த செயல் அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் புதிய தேர்தல் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் நாட்கள் பற்றிய விவரங்களை அமைச்சர் உறுதியாக வெளிப்படுத்தப்படாமல் இங்கு குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் இன்று அதிகாலை 2:30 இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். புத்தளம் தப்போவ சியம்பலவே வனப்பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கரவல கேஸ்வெவ சியம்பலாவையைச் சேர்ந்த 18 லெஸ்லி ரொசான் மற்றும் 31 பியல் ரட்னசிறி ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் மரம்பெட்டுவதற்காக சென்றிருந்த போது இனம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் பிரவேசித்த நபரினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரவல கேஸ்வெவ போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பங்களாதேசத்தில் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிங்கிய அகதிகளில் தாம் கூடுதல் கரிசனை செலுத்தியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகளாலயம் தெரிவித்துள்ளது. ரோஹிங்கிய அகதிகள் 11,000 பேர் நேற்றைய தினமும் பங்களாதேசத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறித்த உயர் ஸ்தானிகளாலயம் தெரிவித்துள்ளது. மியான்மரின் ராகினி மாநிலத்தில் நிலவி வருகின்ற வன்முறை காரணமாக அயல் நாடான பங்களாதேசத்துக்கு தப்பிச் செல்லும் அகதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பங்களாதேசத்தில் இதுவரையில் 520,000 பேர் தஞ்சம் புகுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2018 உலகக்கிண்ண கால்பந்து தொடருக்கு அர்ஜென்டினா அணியும் தகுதி பெற்றுள்ளது. குயிட்டா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் பெரு அணிகள் மோதின. போட்டி ஆரம்பித்த 36 பெரு அணியின் ரெனோடா இபாரா முதல் கோலை பதிவு செய்தார். இதனையடுத்து 12 அர்ஜென்டினா அணி தன்னுடைய கோலை பதிவு செய்தது. தொடர்ந்து 20 மற்றும் 62 அர்ஜென்டினா அணி தன்னுடைய கோல்களை பதிவு செய்து போட்டியின் இறுதியில் 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்று 2018 உலகக்கிண்ண கால்பந்து தொடருக்கு அர்ஜென்டினா அணியும் தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டெய்லி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.